ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், என்னென்னா நேபாளி அப்படிங்கிறத எப்போ நம்ம அஃபீஷியல் லாங்குவேஜ் லிஸ்ட்டில் சேர்த்துருப்பாங்க அப்படிங்கிறது தான். கொங்கணி, மணிப்புரி, நேபாளி இது மூணும் பார்த்தீங்க அப்படின்னா 71வது கான்ஸ்டியூஷனல் 71st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படி அஃபீஷியல் லாங்குவேஜ் லிஸ்ட்டில் சேர்த்துருப்பாங்க. இதுவே 21வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967 வந்து என்ன லாங்குவேஜை சேர்த்துருப்பாங்க அப்படின்னா சிந்தி மொழியை சேர்த்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ சிந்தி எப்போ, நேபாளி எப்போ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த க்வெஸ்சன். அடுத்தது இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஆயுத படைகளுக்கான வீட்டு கடன் திட்டம். ஸோ இது என்ன, ஆயுத படைகளுக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்காக ஒரு சலுகை அடிப்படையிலான வீட்டு கடன் திட்டம் தான் இது. இதை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்ஐசி, ஓகேவா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இருக்காங்கள அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8.4% கொடுக்குறாங்க. ஸோ இதோட பெயர் என்ன அப்படின்னா கிரகரக்ஷக், ஓகேவா, கிரகரக்ஷக் அப்படிங்கிற பெயரில் தான் இந்த வீட்டு கடன் திட்டம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அடுத்தது இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மெல்பர்ன் 2024. ஸோ மெல்பர்னில் இந்தியாவோட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 15வது இந்திய திரைப்பட விருது வழங்கும் விழா அப்படிங்கிறது நடந்துச்சு. இதில் இந்திய கலை மற்றும் கலாச்சாரத்தின் தூதர் அப்படிங்கிற ஒரு விருதை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராம் சரண் இருக்கார் இல்லையா ஆக்டர், ஸோ அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸலன்ஸ் இன் சினிமா அப்படிங்கிற விருது ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. தூத்துக்குடியில் பசுமை அம்மோனியா ஆலை. ஸோ இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு. அதில் நம்ம தூத்துக்குடியில் வந்து பசுமை அம்மோனியா ஆலை அப்படிங்கிறத நிறுவ இருக்கிறதா யார் சொல்லியிருக்காங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த செம்காப் நிறுவனம். ஸோ இதுக்கு வந்து முதலீடு பார்த்திங்கன்னா 36,238 கோடி முதலீட்டில் வந்து இந்த பசுமை அம்மோனியா ஆலை தூத்துக்குடியில் நிறுவ இருக்குது. எந்த கம்பெனி, சிங்கப்பூரை சேர்ந்த செம்காப் அப்படிங்கிற கம்பெனி. அடுத்தது நேத்திக்கு வந்து நம்ம ஒரு போர்ட்டல் பார்த்துருப்போம், என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராம்ட் போர்ட்டல், ஓகேவா, அதாவது பவர் செக்டர்ஸ் ரிலேட்டடானது பார்த்தோம் இல்லையா, அதே அந்த அவங்களே தான், ஓகேவா, அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அந்த பவர் செக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ட்ரிப்ஸ் போர்ட்டல் அண்ட் ஜல் வித்யுத் டிபிஆர் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல், ரெண்டு போர்ட்டலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, நேற்றுக்கு தான் பார்த்தோம் ப்ராம்ப்ட் PROMPT இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ட்ரிப்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். ட்ரிப்ஸ் அப்படின்னா டிசாஸ்டர் ரிசோர்ஸ் இன்வென்டரி ஃபார் பவர் செக்டார், இதுதான் ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது. ஜல் வித்யுத் டிபிஆர் அப்படின்னா இது எதற்கானது அப்படின்னா ஜல்லுன்னு வந்துருச்சு இல்லை, ஸோ ஜல்லுன்னு வந்தாலே என்னதான், வாட்டர் சம்மந்தமானது, அதே தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக், ஓகேவா, ஸோ நீர் மூலம் மின்சாரம் தயாரிக்கிறாங்க இல்லையா அதை வந்து அதோட அதை ஸ்டோரேஜ் பண்ணுறதெல்லாம் எப்படி, அதை மேனேஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு போர்ட்டல் தான் வந்து இந்த ஜல் வித்யுத் டிபிஆர் அப்படிங்கிறது. அப்போ மூணு போர்ட்டல், ஒன்று ப்ராம்ப்ட், இன்னொன்று ட்ரிப்ஸு, ஜல் வித்யுத் டிபிஆர், மூணுமே பவர் செக்டர்ஸ் ரிலேட்டடானது தான். ஓகே, ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2A எக்ஸாமுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம மே வரைக்கும் உள்ளது ஹேண்ட் ரிட்டனாக கொடுத்துருக்குறோம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மந்த்ஸுக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ், இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வீடியோ எப்போனா சண்டே மார்னிங், ஓகேவா, சண்டே மார்னிங் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, அதுக்கான PDFம் கொடுப்பேன், ஓகேவா, ஸோ அது கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அண்ட் கண்டிப்பாக சண்டே வந்து அந்த வீடியோ கொடுத்துட்றேன். அடுத்தது திரவ நீர்த்தேக்கம். ஸோ இது என்ன திரவ நீர்த்தேக்கம் அப்படின்னா செவ்வாய் கிரகத்தில் திரவ நீர் தேங்கி இருக்குது அப்படிங்கிறத கலிஃபோர்னியாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது சூது பவள மணி பதக்கம். ஸோ இது சூது பவள மணி அப்படின்னா என்னென்னா கார்னீலியன் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து சூது பவள மணி பதக்கம்னு சொல்கிறாங்க. இது எங்கே நடைபெற்ற அகழாய்வில் கிடச்சிருக்குன்னா வெம்பக்கோட்டை. ஸோ வெம்பக்கோட்டை வந்து எங்கே இருக்குது, விஜயநகரில், ஐ மீன் விருதுநகரில் இருக்கக்கூடியது, ஓகேவா, வைப்பாற்றின் நதிக்கரை ஓரம் இருக்கக்கூடியது தான் இது. வந்து கார்னீலியன் மணிகள் வந்து கிடைக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக அந்த மாதிரி பதக்கங்கள்னா இல்லை, இதுக்கு முன்னாடியும் கிடச்சிருக்குது, எங்கன்னா கீழடியிலையும் முசிறியிலையும் கிடச்சிருக்கு. கீழடியில் கிடைச்சதில் காட்டுப்பண்டி உருவமும் முசிறியில் பாயும் சிங்க உருவமும் கிடைச்சதா சொல்கிறாங்க. பட் இப்போ இங்கே வந்து என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீரும் காளை உருவம் கிடைச்சிருக்கு, ஓகேவா, அதுவும் செதுக்கு முறையில் செய்யப்பட்டது. ஸோ இந்த மாதிரி செதுக்கு முறையில் செய்யப்பட்ட இந்த சீரும் காளை உருவம் கிடைச்சது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அது வந்து திமிழ் காளை, ஓகேவா. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10.6 மில்லிமீட்டர் சுற்றளவும் 3.6 மில்லிமீட்டர்
மற்றும் 60 மில்லிகிராம் எடையும் கொண்டது தான் இந்த சூது பவளமணி பதக்கம், கார்னீலியன் பதக்கம். ஸோ கார்னியன் மணிகள் வந்து யூஸ்வலாக எங்கேருந்து நமக்கு சோர்ஸ் மூலப்பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்லேருந்து தான் கிடைக்குது. இந்த செதுக்கு முறையிலான உருவங்கள் செய்யும் முறை எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இத்தாலியில் இருந்து ஆரிஜின் ஆனது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. ஸோ இந்த சூது பவள மணிகள் எல்லாமே எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை அப்படின்னா சங்க காலகட்டத்தை சேர்ந்தவை. ஓகே, அது போக இன்னும் சொல்லணும்னா இதுவரைக்கும் 15 சூது பவள மணி பதக்கங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு, ஆனால் காளை உருவம் பொறித்தது அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா, நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது ஒன்றிணைப்பு சிலை. ஸோ ஒன்றிணைப்பு சிலை அப்படிங்கிறது எங்கே நிறுவப்பட்டிருக்குன்னா அமெரிக்காவோட டெக்சாஸ் மாகாணத்தில் தான் நிறுவப்பட்டிருக்கு. இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 90 அடி உயரம். ஓகே, ஸோ இது என்ன ஒன்றிணைப்பு சிலைனா இது யாருக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா அனுமான் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட ஒரு வெண்கல சிலை தான் இந்த ஒன்றிணைப்பு சிலை அப்படிங்கிறது. இது வந்து அமெரிக்காவோட 3வது பெரிய சிலையாக கருதப்படுது. இந்தியாவுக்கு வெளியே அனுமன் சிலை வந்து இவ்வளோ பெருசாக வைக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அப்போ அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு பெரிய சிலை எது எது அப்படின்னா சுதந்திர தேவி சிலை இருக்குது இல்லையா, அதுதான் வந்து அங்கே இருக்கிறதுலேயே ஒரு பெரிய சிலை. அடுத்தது 2023-24 சியட் கிரிக்கெட் தரவரிசை விருதுகள். ஸோ இதில் வந்து சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரர் விருது வந்து ரோஹித் சர்மா அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிறது ராகுல் டிராவிட் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச். ஓகே, அடுத்தது ஹோம் ஆஃப் கிரிக்கெட். ஸோ ஹோம் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு அழைக்கப்படுற பிளேஸ் எதுனா இங்கிலாந்தில் இருக்கிற லார்ட்ஸ் மைதானம் தான். இங்கே வந்து ஃபஸ்ட்டு டைம் மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது நடத்த இருக்காங்க. எப்போனா 2026 அந்த மேட்ச் யாருக்கும் யாருக்கும் இடையில நடக்க இருக்குது, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில தான் நடக்க இருக்குது. மாநில அவசர கால செயல்பாட்டு மையம். ஸோ இது எங்கே நிறுவியிருக்காங்க அப்படின்னா நம்ம சென்னை சோழிங்கநல்லூரில் தான் இந்த மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் நிறுவியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது மண்யாச்சி வாடி. ஸோ இது என்ன மண்யாச்சி வாடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 1 வீக் இந்த வீக்கில் பார்த்துருப்போம் மகாராஷ்டிராவோட முதல் சோலார் கிராமம் எது அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து சதாரா அப்படிங்கிறத சொன்னேன். ஓகேவா? ஸோ அந்த சதாரா அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட். ஸோ சதாராவில் இருக்கக்கூடிய மண்யாச்சி வாடி அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் மகாராஷ்டிராவோட முதல் சோலார் கிராமம். இதுவே இந்தியாவோட முதல் சோலார் கிராமம் எது அப்படிங்கிறது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் கரண்ட் அஃபேர்ஸில், தெரியலனாலும் சொல்லுங்கள், நான் நாளைக்கு சொல்கிறேன். ஓகே, அடுத்தது பவிஷ்யா தளம். ஸோ பவிஷ்யா தளம் அப்படிங்கிறது எதோட தொடர்புடையதுன்னா பென்ஷன் ரிலேட்டட். ஓகேவா? ஓய்வூதியம் சம்பந்தமான தகவல்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த பவிஷ்யா தளத்தில் நம்ம பார்த்துக்கலாம். உலகின் 2வது பெரிய வைரம். ஸோ இது 2வது பெரிய வைரம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் போட்ஸ்வானா அப்படிங்கிற பிளேஸ் இருக்கு இல்லையா, அங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து 2492 கேரட்டால் அதோட இது. ஓகேவா? இந்த கேரட் அப்படிங்கிறது 2492. அப்போ உலகின் முதல் பெரிய வைரம் அப்படிங்கிறது அதுவும் 1905 சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000+ கேரட் வெயிட்ஸ். ஓகேவா? அது அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இது இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது 2வது வைரம். பொது கணக்கு குழுவின் தலைவர். ஸோ இந்தியாவோட பொது கணக்கு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் யார் அப்படின்னா கேசி வேணுகோபால் அவர்கள். அடுத்தது அடிமை வர்த்தகம் மற்றும் அதை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் எப்போ? ஆகஸ்ட் 23rd. நேஷ்னல் ஸ்பேஸ் டே அப்படிங்கிறது ஆகஸ்ட் 23rd, தேசிய விண்வெளி தினம். ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா டச்சிங் லைஃப்ஸ் வைல் டச்சிங் த மூன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நேஷ்னல் ஸ்பேஸ் டே எதற்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 23rd, 2023 தான் சந்திராயன் 3 ராக்கெட் இல்லையா விண்ணில் ஏவப்பட்டது வந்து அங்கே போய் லான்ச் ஆச்சு. ஸோ அது லான்ச் ஆன பிளேஸுக்கு வந்து என்ன பெயரால் அழைக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் அதோட பிளானிங் டைரக்டர் யாரு? வீரமுத்துவேல். அவருக்கு தான் நம்ம சுதந்திர தினம் அன்னைக்கு ஏபிஜே அப்துல் கலாம் விருது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாமல் விஞ்ஞான் ஸ்ரீ விருது அப்படிங்கிற விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த நம்ம நாட்டின் ஃபஸ்ட்டு அந்த வேளாண் விஞ்ஞான் விருது இல்லையா, ஸோ என்ன நாட்டின் முதல் விஞ்ஞான் ரத்னா அப்படிங்கிற விருது வந்து யார் பெற்றாங்க அப்படின்னா கோவிந்தராஜன் பத்மநாபன் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்ததாக பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து நேற்றைய தினத்தில் குடியரசுத் தலைவர் அந்த விருதை வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? விஞ்ஞான் ரத்னா விருது. ஸோ அதுலேயே வந்து நிறைய கேட்டகரி இருக்கு இல்லையா, அதில் தான் விஞ்ஞான் ஸ்ரீ விருது அப்படிங்கிறது ஒரு 13 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஒருத்தர் வீரமுத்துவேல், அது போக அவருக்கு ஏபிஜே அப்துல் கலாம் விருது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, அது ஸோ சந்திராயன் 3 அந்த மொத்த
குரூப்புக்குமே வந்து விஞ்ஞான் விருதுகளும் வழங்கப்பட்டிருக்குது. விஞ்ஞான் குழு அப்படிங்கிற ஒரு விருது வழங்கப்பட்டிருக்குது. அடுத்தது மெட்ராஸ் தினம். ஸோ மெட்ராஸ் தினம் எப்போ? ஆகஸ்ட் 22 இது நிறுவப்பட்டது. மெட்ராஸ் அப்படிங்கிறது நிறுவப்பட்ட ஆண்டு எப்போனா 1639 ஓகே. ஸோ இந்த நமக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எப்போ பெயர் வச்சுருப்பாங்க? January 14, 1969 தான் அந்த பெயர் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கும். 1967 வந்து அண்ணா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, July 18. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்றது 1996 ஓகேவா. ஸோ தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்றது எப்போ? 1996 ஓகே. ஸோ அது July 17 ஓகே. ஸோ இதெல்லாமே இது ரிலேட்டடான இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். இதுதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஆயுத படைகளுக்கான வீட்டுக்கடன் திட்டத்தோட பேர் என்ன? கிரிஹா ரக்ஷக். கொடுக்கறது LIC. இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மெல்பர்ன் 2024 இதில் வந்து இந்திய கலை மற்றும் கலாச்சாரத்தின் தூதராக ராம் சரண் அவருக்கு அந்த விருது கொடுத்துருக்காங்க. எக்ஸலன்ஸ் இன் சினிமா அப்படிங்கிற விருது ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடியில் பசுமை அமோனியா ஆலையை நிறுவ போகிற நிறுவனத்தோட பெயர் என்ன? செம்காப் அப்படிங்கிற நிறுவனம். இது வந்து சிங்கப்பூரை பேஸ் பண்ண ஒரு நிறுவனம். ட்ரிப்ஸ் அப்படிங்கிற போர்ட்டல் அண்ட் ஜல் வித்யுத் DPR ரெண்டுமே எது ரிலேட்டடானது அப்படின்னா பவர் செக்டர்ஸ். திரவ நீர்த்தேக்கம். ஸோ இது எங்கே தேங்கி இருக்கிறதா சொல்கிறாங்கன்னா செவ்வாய் கிரகத்தில். கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் கலிஃபோர்னியாவை சேர்ந்தவங்க. சூது பவள மணி பதக்கம். ஸோ இது எங்கே இந்த சூது இந்த காளை திமிலுள்ள காளை உருவம் பொறித்த சூது பவள மணி பதக்கம் எங்கே நடைபெற்ற அகழாயில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது? வெம்பக்கோட்டை. ஒன்றிணைப்பு சிலை. ஸோ ஒன்றிணைப்பு சிலை அப்படிங்கிறது அனுமன் சிலை. இந்த அனுமன் சிலை எங்கே நிறுவப்பட்டிருக்குது? அமெரிக்காவோட டெக்சாஸில். 2023-24 சியட் கிரிக்கெட் தரவரிசை விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா. ஹோம் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு அழைக்கப்படுறது இங்கிலாந்தோட லார்ட்ஸ் மைதானம். இங்கே ஃபஸ்ட்டு டைம் மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது 2026 நடைபெற இருக்குது. மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் சென்னை சோழிங்கநல்லூரில் நிறுவியிருக்காங்க. மகாராஷ்டிராவோட முதல் சோலார் கிராமம் மன்னியாச்சிவாடி சதாரா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பவிஷ்யா தளம் பென்ஷனோட தொடர்புடையது. உலகின் இரண்டாவது பெரிய வைரம் தென்னாப்பிரிக்காவோட போட்ஸ்வானால கண்டுபிடிச்சிருக்காங்க. பொது கணக்கு குழுவோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் KC வேணுகோபால். அடிமை வர்த்தகம் மற்றும் அதை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் எப்போனா August 23. நேஷனல் ஸ்பேஸ் டேவும் August 23. மெட்ராஸ் தினம் August 22 ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.